பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அதிகாலை வேளையிலே இயேசு நம்மை பார்த்து, எனக்கு பிரியமான மகனே, எனக்கு பிரியமான மகளே என்று இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து அழைக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், பிரியமானவனே நீ சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று மூன்றாவது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் நம்மை பார்த்து இன்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சீஷனாகிய யோவான் இங்கே நம்மை மிகவும் அன்போடு பிரியமானவனே என்று சொல்லி அழைத்து, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று இன்று அதிகாலையில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை பிரியமானவனே, என் பிரியமே என்று அழைக்கும் போது நம் உள்ளம் எவ்வளவாய் பரவசம் அடைகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட நம்மை நாமே தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றும் நமது வாழ்க்கையில் உண்மையாக மற்றவர்களுக்கு இருக்கிறோமா? குடும்பத்தில் உண்மையாக, கணவன் மனைவிக்குள் உண்மையாக, பெற்றோர் பிள்ளைகளிலிருந்தே உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். நாம் கடவுளின் சத்திய வார்த்தையின்படி நமது வாழ்க்கையில் உண்மையாக இருப்போமே என்றால் கர்த்தருக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை அளிக்கிறது. கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எனது பிள்ளைகள் உண்மையான வழியை பின்பற்றுகிறார்கள் என்று அவர் அளவில்லாத சந்தோஷம் அடைகிறார். நாம் பிரியமானவர்களாய் விளங்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மாவிலே நித்திய ஜீவன் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மா வாழ்கிறதா அல்லது உயிருள்ளவன் என்ற நிலையிலும் செத்ததா இருக்கிறதா? நமது ஆத்மாவிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா? நமது ஆத்மா இருளிலே மூழ்கி கிடக்கிறதா? நமது ஆத்மா ஜீவன் உள்ளதாய் திடப்பட்டிருக்கிறதா அல்லது ஜீவனற்று வாடி வதங்கி கிடக்கிறதா? சற்று நமது நாமே கேட்டறிவோம். நமது ஆத்மா வாழ்வதற்காகவே கர்த்தர் தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை உயிர்ப்பிப்பதற்காகவே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து நமது ஆத்மா அவருக்கு பிரியமானதாய் வாழும்போது நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாய் விளங்கட்டும். நமது ஆத்மா வாழும்போதுதான் நாம் அநேக ஆத்மாக்களை கர்த்தரண்டை வழி நடத்த இயலும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் இதுவரைக்கும் கஷ்டங்களின் மத்தியிலும் துன்பங்களின் மத்தியிலும் வியாதிகளின் மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ சுகமாய் இருப்பாய் மகளே, நீ சுகமாய் இருப்பாய் மகனே, நீ கவலைப்படாதே, உன் முழங்கால் ஜெபம் கேட்கப்பட்டது என்று இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நீர் விரும்பினதுபடி ஆக கடவுது தகப்பனே, எங்களை நாங்களே தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புழைக்கிறோம்ப்பா. இந்த வசனங்களை நாங்கள் கை கொள்ள எங்களை முழுமையாய் தகுதிப்படுத்தியல்லும்ப்பா. இன்றைய நாளை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம், ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து நீ சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று கர்த்தர் அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்கிறார்.